நாம் வாழும் பூமியை மீட்டெடுப்போம் நண்பா. நாம் வாழ்கிற உலகத்தில் எது வேகமாக போதோ இல்லையோ, நம்ம பூமி ஆனால் ரொம்ப வேகமாக வெப்பமாகிட்டுருக்கு. உலக ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்க, இப்போ 1.5 இருக்கிற வெப்பநிலை இன்னும் 100 வருஷத்தில் 4% மாறிடுன்னு சொல்கிறாங்க. அப்போல்லாம் மனுஷன் வாழ முடியுமா? வாழ முடியாதுங்க. நாம் இந்த காலத்தை எவ்வளோ சுதந்திரமாக இருக்கோம், டெக்னாலஜி எவ்வளவோ யூஸ் பண்ணுறோம், எவ்வளவோ மகிழ்ச்சியாக இருக்கிறோம், என்னென்னமோ சாப்பிட்றோம், எவ்வளோ விஷயங்களே பார்க்குறோம். ஆனால் 100 வருஷம் கழித்து நம்ம தலைமுறையை நம்ம அழிச்சிடக்கூடாது, நாம் தான் அதை காப்பாற்றணும். உலக நாடுகள்லாம் முயற்சி பண்ணுறாங்க, ஆனால் நம்ம இது வரைக்கும் முயற்சி பண்ணவே இல்லை. அதை சிம்பிளாக நம்ம முயற்சி பண்ணலாம், நம்மளால் முடியாதது எதுவுமே கிடையாது. எவ்வளவோ ஆராய்ச்சியாளர்களை ரிஸ்க்னு சொன்னாலும் இது கண்டிப்பாக நம்மளால் முடியக்கூடிய ஒன்று. இப்போ பூமியில் காடுகள் ரொம்ப கம்மியாக இருக்குங்க. மொத்த நிலப்பரப்பில் 75% காடுகளும் 25% மனித குடியிருப்புகளும் இருந்தாவே உலக வெப்பமாயதால் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வந்துடும். நாம் மரங்களோடு இணைந்து வாழணும். அடுத்து நம்ம மரம் செடி கொடிகளை அன்பு செய்யணும். அது ஒன்றே போதும். மரங்கள் செடி கொடிகளை வளர்க்குற அளவுக்கு நமக்கு வசதி இல்லைனாலும் மற்ற மக்களிடம் நம்ம கொண்டு சேர்த்தாலே அது போதுமானது தான். நம்மள்கிட்ட இருக்கிற டெக்னாலஜி தொலைபேசி ஒன்றே அது போதும். நம்ம குழந்தைங்களை பெற்று வளர்த்து நல்ல முறையில் படிக்க வைக்கணும்னு ஆசைப்படுறோம். அடுத்த தலைமுறை நல்லா இருக்கணும்னா நம்ம குழந்தைகளும் நல்லா இருக்கணும் தானே? அதுக்கு முக்கியமாக நம்ம உலகம் நல்லா இருக்கணுமா வேணாமா? பிள்ளையோட பாசம் அப்பாவுக்கு தெரியும், ஆனால் அடுத்த தலைமுறையோட பாசம் நமக்கு கொஞ்சமாவது தெரியணும் நண்பா. அதுக்கு மரங்கள் இணைந்த காடுகள், காடுகள் இணைந்த இந்த உலகம், அதனோடு இணைந்த நாமும், நம்ம சார்ந்த விலங்குகள், பறவைகள், பூச்சி இனங்கள், புல் பூண்டு வகைகள்லாம் இருக்கும். இப்போ நம்ம உலகம் ரொம்ப வேகமாக வெப்பமயமாகிட்டு வந்து கொண்டிருக்குங்க. அதுக்கெலாம் என்ன காரணம்? புகைகள், அப்புறம் நடக்கிற போர், ஃபேக்ட்ரி, தொழிற்சாலைகள் அதிகமாக பெருகிடுச்சு. இந்த உலகத்தை நாம் பாசம் வைக்கலினாலும் பரவாயில்லைங்க, நம்ம மனித இனத்து மேலே கொஞ்சமாவது அக்கறை இருந்தால் போதும். அடுத்த தலைமுறைகள் வளரணும், அடுத்த ஜென்ரேஷன் சுதந்திரமாக இருக்கணும், அதுக்கு நாம் போடுற சின்ன விதை தாங்க போதுமானது. இதுக்காக நீங்கள் பெருசாக உறுதிமொழிலாம் எடுக்கணும்னு அவசியம் இல்லைங்க. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு மரங்களை வளர்ப்போம், அதை பாதுகாப்போம், முடிஞ்ச வரைக்கும் மக்களுக்கு அதை வந்து எடுத்துரைப்போம். வாழ்க பாரதம், வாழ்க நம் நாடுன்னு சொல்கிறத விட வாழ்க நம் மனித இனம்னு சொல்லி பாருங்கள். அதுதான் நமக்கு வேணும். நம்ம உலகத்தில் ஜாதிகள்னால் என்ன? மனித இனம் ஒரு ஜாதி, விலங்கினங்கள் ஒரு ஜாதி, தாவர இனங்கள் ஒரு ஜாதி. ஆனால் நம்ம மனித இனங்கள்லேயே ஜாதியாக வேறுபட்டு இருக்கோம். அப்படி இருக்கிறப்ப அடுத்த தலைமுறையை செலுத்தி வைக்கிறதுக்கு கொஞ்சம் கூட முடியாது. மற்றதை மறப்போம், மரங்களை வளர்ப்போம்.